ஜெய் சாய்ராம். இன்றைக்கி நம்ம வந்து நொங்கு புட்டிங் செய்ய போகிறோம். நான் வந்து 2 கலரில் செய்ய போகிறேன். இந்த நொங்கை வந்து ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து கடல் பாசி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அகர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து 10 grams எடுத்தேன். அதில் வந்து 2ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். நொங்கு வந்து இங்கே 3 ஸ்லைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 ஸ்லைஸ் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நான் வந்து கட் பண்ணி இப்படி சின்ன சின்னமாக கட் பண்ணி நைஸாக இது பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் வந்து 1/2 லிட்டர் எடுத்தேன். அதை 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இது ஒன்று வந்து நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் வந்து பண்ண போகிறோம், ஒன்று வந்து வெண்ணிலா பண்ண போகிறோம். வேணுங்கிற சுகரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சைனா கிராஸில் வந்து நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், நம்ம அடுப்பில் வைக்க சீக்கிரம் கரைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஊற வச்சுருக்கேன். அது உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். அது சின்ன சின்னமாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஒரு 5-10 நிமிஷம் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஊறிடும். அப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து நொங்கை வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம சுகரும் சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது லேசாக அப்படியே ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இது வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து சும்மா ஒரு சில துளிகள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துறேன். இது கொதி வந்துருச்சு. இதை வந்து நம்ம வந்து ஆற விடுவோம். ஆற விட்டுட்டு இப்போ வந்து சைனா கிராஸை வந்து நான் வைக்க போகிறேன் அடுப்பில். இதை எடுத்துகிட்டு இது ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே சைனா கிராஸ் வந்து கொஞ்சம் சூடு வரட்டும். அது இது இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. 1/2 டம்ளர்லேருந்து நீங்கள் வந்து 3/4 டம்ளர் தண்ணி வரைக்கும் இது தேவைப்படும். நீங்கள் திக்னஸ் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பாலில் வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கிளாஸில் வந்து இதை ஊற்ற போகிறேன். இது இன்னொரு கலருக்காக நான் வந்து பாலை காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் நொங்க சேர்த்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து சுகர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் சாக்லேட்டு வந்து சேர்க்க போகிறேன், அதிலே சுகர் இருக்குது, அதனால் கொஞ்சம் நான் வந்து கம்மியாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கலர் வந்து நம்ம போட்டுக்கலாம். டார்க்காக வேணுங்கிறவங்க டார்க்காக போட்டுக்கோங்க, லைட்டாக வேணுங்கிறவங்க லைட்டாக போட்டுக்கோங்க. இது நம்மளுடைய இஷ்டம் தான் இந்த கலர். இப்போ இந்த சாக்லேட் மில்கில் வந்து இப்போ நம்ம முதல்ல இதுக்கு பண்ண மாதிரி தான் இப்போ நான் இதில் பன்னீர் வந்து கலந்து வச்சுருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணேன் பார்த்தீங்களா, அதை வந்து நான் ஆற வச்சுருவேன். ஃபஸ்ட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம அகரகரை வந்து காய்ச்சிட்டு இதில் சேர்த்தோன்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு சீக்கிரம் வந்து இது ஆறிடும் ஃபுல்லாக. அப்புறம் நமக்கு ஊற்றுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், செட் ஆகிற டைமும் நமக்கு வந்து குயிக்காக இருக்கும். இப்போ இதை நான் வெளியே தான் வச்சுருக்கேன், இங்கே பாருங்களேன். இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கும். இப்போ செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இது எல்லாமே வந்து 20 மினிட்ஸில் இப்படி செட் ஆகிடுச்சு. நான் இது கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்தது நான் வந்து கொஞ்சம் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் இது ஆறுற டயத்துக்கும் அது செட் ஆகிற டயத்துக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் ஈஸியாக சேவ் ஆகும். இப்போ நம்ம அதை வந்து டம்ளரில் எடுத்துகிட்டு ஊற்றினோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஊற்றுறதுக்கு. நீங்கள் ஒரே கலரில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ரெண்டு கலரில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் சரி உங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரே டைமில் ரெண்டு கலர் பண்ணி காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி ரெண்டு கலர் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ப்ளெயினாக பாலில் வந்து போட்டுட்டு நீங்கள் ப்ளெயினாக கூட சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். அதுவும் எல்லாம் நம்மளுடைய இஷ்டம் தான், எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். காட்டணுமா நம்ம எடுத்து அப்படியே பொறுமையா ஊத்துங்க. ஆனால் பார்க்குறதுக்கே கலர் வந்து அழகாக இருக்கும். இப்போ இது மேலேயும் நான் இப்படியும் நீங்கள் ஊற்றலாம், சாய்ச்சி வச்சு தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்படி ஊற்றினா கூட மேலேயும் கீழேயும் ஒவ்வொரு கலர் வந்து உங்களுக்கு தெரியும். நான் அந்த பிளெயினாக இதில் ஊற்றுற மீதி இருக்குது. இப்போ இது வந்து நல்லா செட் ஆயிடுச்சு, இங்கே பாருங்கள் இப்படி ஆடலை. இது வந்து 20 நிமிஷம் இது செட் ஆக டைம், இது ஒரு 20 நிமிஷத்துக்கு ஆணுச்சு. ஏன்னா நம்ம தனித்தனியாக வைக்கிறதுனால நீங்கள் ரெண்டையும் சேர்த்து ஒரே டைமில் ஒன்றா பண்ணி வைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு மொத்தமே 20 நிமிஷம் தான் ஆகும். நான் இது ரூம் டெம்பரேச்சரில் தான் நான் வந்து வச்சுருக்கேன், நான் இன்னும் ஃப்ரிட்ஜில் வைக்கலை. உங்களுக்கு காட்டிட்டு நான் அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் சில்லுக்குன்னு வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே வந்து தனியாக ஊற்றுனது எல்லாமே செட் ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி ஊற்றி இந்த வெயில் காலத்தில் நொங்கு வந்து நிறைய கிடைக்கும். இது விதவிதமாக நீங்கள் வந்து ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி வருதுன்னு. பார்த்தீங்களா அழகாக கட்டாயி அப்படியே நல்லா வந்துருச்சு, எதுவுமே இதாகலை. ஸோ இந்த மாதிரி வரும். இதை வந்து தட்டில் போட்டுட்டு கூட நீங்கள் வந்து பிளெயினாக பரப்பிட்டே கட் பண்ணிகிட்டே பீசஸ் கூட போடலாம். நான் அது வந்து வேறு வீடியோவில் வந்து உங்களுக்கு அது எப்படின்னா அதுவும் ஒரு தடவை நான் செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ.